வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, ஒரு சிலருக்கு மனசில் கெட்ட எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். கெட்ட எண்ணங்கள் அப்படின்றத விரிவாக சொல்ல வேண்டாம், ஏன்னா வீடியோ நிறையா பேர் பார்ப்பாங்க. நான் நேர்மறையாக சிந்திக்கிறவங்களுக்கு இந்த கெட்ட எண்ணங்களோட விரிவாக்கமாக நம்ம சொன்னோம்னா நிறையா பார்க்குறவங்களுக்கு அடுத்தடுத்து இதுவும் தோண ஆரம்பிக்கும். அதனால் கெட்ட எண்ணங்கள்ன்றத கெட்ட எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இது புரியட்டும், இல்லாதவங்களுக்கு இது வேண்டாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க எல்லோரும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னு புரிய வேண்டாம், அதுக்காண்டி சொல்கிறோம். கெட்ட எண்ணம் வருது அப்படின்றவங்க அவங்க தப்பானவங்க அப்படின்னு கிடையாது. மனசு வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது அலைப்பாயும். அப்போது எனக்கு கெட்ட எண்ணம் இருக்குது, நான் இதை போக்கணும் அப்படின்றவங்களுக்கு என்ன செய்யலான்றதை அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஏன்னா ஒரு சிலருக்கு எதை பார்த்தாலுமே எதிர்மறையாக சிந்திக்கிறது தோணும். நேர் வழியாக சிந்திக்கணுன்றது அவங்களுக்கு ஒரு இது கூட மனசில் வராது. எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் இதை எதிர்மறையாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்க மனசில் தோணும். அவங்க அப்படி தோன்றதுனால அவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லலை. அந்த எண்ணத்தை அவங்க போக்கணும்னா என்ன செய்யலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனசு அப்படின்றதே குரங்கு மாதிரி அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி யோசிக்கும். இப்போ ஒன்று யோசிக்கும், கொஞ்சம் பொறுத்து இன்னொன்று யோசிக்கும், இன்னொன்று யோசிக்கும். இப்போ மனசுன்றது நிறையா யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மூளைக்கு வந்து தான் தெரியணும் எது வேணும் எது வேண்டான்றது. நம்ம மனசில் தோன்றது பூரா செய்ய முடியாது. மூளைக்கு தெரியும் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு. அந்த ஒன்றில் தான் நம்ம நேர்மறை எண்ணம் நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போவும் ஒரு சிலர் இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் எதிர்மறையாகவே சிந்திப்பாங்க. கெட்ட எண்ணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க போக்கன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா கல்லுப்பு, கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே கல்லுப்பை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இதில் விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. கல்லுப்பை வச்சு நிறையா நம்ம சாதிச்சுக்கிறலாம், அதில் இதுவும் ஒன்று. கல்லுப்பு எடுத்துக்கோங்க, ஒரு வாளியாவது நாப்பில் பெரிய துணி அலசுகிற டப்பு மாதிரினாலும் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கினீங்கன்னா அதில் ஒரு பாதி பாக்கெட்டை அந்த டப்புக்குள்ளே போட்டு உங்கள் கால் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முழங்கால் முங்க வேண்டாம், முழங்காலுக்கு கீழே உங்கள் பாதத்துலேருந்து எவ்வளோ தூரம் முங்க முடியுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு அந்த கல்லுப்பையும் அதில் போட்டுக்கிட்டு உங்கள் கால் ரெண்டையும் அதில் படுற மாதிரி ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு காலை அந்த தண்ணிக்குள்ளே வைங்க. அது மட்டும்தான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த தண்ணிக்குள்ளே உங்கள் காலை ஒரு 15 நிமிஷம் வைங்க. 15 நிமிஷம் உங்கள் அந்த கால் வந்து அந்த தண்ணியில் இருக்கும்போதே உங்கள்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அந்த தண்ணி கலர் மாறும், அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். லேசாக அந்த தண்ணியோட கலர் போய் கொஞ்சம் கருப்பு கலராக இருக்கும், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு 15 நிமிஷம் கழித்து லேசாக ரெண்டு காலையும் உங்கள் கையை வச்சோ லேசாக தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்கள் உடம்புல இருந்த கெட்ட எண்ணம் பூரா அதில் போயிடுச்சு அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கோங்க. அந்த 15 நிமிஷம் நீங்கள் உட்காரும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்க கெட்ட எண்ணம் விலகிடணும், எனக்கு கெட்ட எண்ணங்கள் இனிமேல் தோணக்கூடாது அப்படின்றத அந்த ஒரு லைனை மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க. வேறு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். இது டயன்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், கால் மணி நேரம் தான் சொல்லியிருக்கோம். ஒரு டிவி பார்க்கும்போது அதில் காலை வச்சுக்கிட்டு மனசில் இது மட்டும்தான் நினைக்க போகிறீங்க. செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே கூட செய்யலாம், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ சும்மா இருக்கிறது டைம் இல்லை, செல்லை நோண்டிக்கிட்டு தான் இருக்கேன், அதை பார்த்துக்கிட்டு தான் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்றவங்களும் செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் கால் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கணும், மனசில் அந்த எண்ணம் இருக்கணும், என்கிட்ட இருக்க கெட்ட எண்ணம் விலகிறணும், இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது எளிமையாக செய்யலாம், இது எந்த செலவும் கிடையாது. கல்லுப்பு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அந்த வாளி தண்ணிக்குள்ளே நீங்கள் கல்லுப்பை போட்டு காலை வைக்க போகிறீங்க, அவ்வளவுதான். இதை செஞ்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், இல்லைன்னா உடல் அசதியாக இருக்கும். இந்த ரெண்டில் எது இருந்தாலுமே ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இதை முடியும் போதெல்லாம் செய்யுங்க. இன்றைக்கி தான் செய்யணுமா நாளைக்கு தான் செய்யணுமான்னு எந்த கணக்கும் கிடையாது. உங்களால் ஒரு நாளைக்கு டெய்லி செய்ய முடியும், இன்றைக்கும் செய்வேன் நாளைக்கும் செய்வேன், செஞ்ச பிறகு எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றவங்க டெய்லி செய்யுங்க. இல்லை எனக்கு டயர்ல நான் வாரத்தில் ஒரு நாள் செய்கிறேன் அப்படின்றவங்களும் செய்யுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு அதோடய பலனை நீங்களே தெரிஞ்சுக்கிறலாம். இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க எதிர்மறை சிந்தனை விலகி நேர்மறை சிந்தனை வர்றத நீங்களே புரிஞ்சுக்கிறலாம். கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறது உங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிடும், நல்லா சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இதை தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்கள்.
கல்லுப்பு அப்படின்றது யாருமே விளைவிக்காமல் தானாக கடல்லேருந்து நம்ம எடுக்கிற பொருள். அதனால் அதில் நிறைய சக்தி இருக்குது. கல்லுப்பில் இல்லாத சக்தியே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம தேவைக்கு அதை எப்படி எப்படி பயன்படுத்தலான்றதை நம்ம அடுத்தடுத்த வார வீடியோவில் போடுறோம். இப்போது எதிர்மறை சிந்தனை இருக்கிறவங்க இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா ரிலீஃப் அடையணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். சாதாரண கல்லுப்பு போட்டு தண்ணியில் என் காலை வச்சா என்னோடய சிந்தனை மாறிடுமா அப்படின்னா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க நீங்களே என்னோடய எண்ணங்கள் மாறிடுச்சின்னு. அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது செய்கிறவங்க செய்து பார்த்துட்டு மறுபடியும் இந்த தண்ணியை எங்கே ஊற்றணும் அப்படின்னா நம்ம என்கிட்ட இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்கு தான் இது செய்கிறோம். இது எங்கேனாலும் ஊற்றலாம். வாஷ்பேஷனில் ஊற்றலாம், சிங்கில் ஊற்றலாம், பாத்ரூமில் ஊற்ற முடிஞ்சினா ஊற்றுக்கோங்க. இல்லைனா வீட்டுக்கு வெளியில் எனக்கு மணலில் இடம் இருக்குது அப்படின்றவங்க ஊற்றலாம். இது இங்கே தான் ஊற்றணும்னு கணக்கு கிடையாது, எங்கேனாலும் ஊற்றிக்கிறலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.